அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் படிக்க முடியும் மாணவர்களுக்கு இந்த சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, அப்புறமேட்டு இன்டர்நேஷ்னல் ஐஜிஎஸ் இந்த மாதிரி வந்து சில பிரிவுகள் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே படித்தாலும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தால் அந்த ஸ்கூல்காரங்களே அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் படக்கூடிய ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பதிவு பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் இருக்குது. அதை பதிவு பண்ணி நம்ம ஆஃப்லைனில் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்த பார்க்கலாம். இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாங்க. மைக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ஜாப் வாங்கிறது மற்ற சில விஷயம் நிறையலாம் இருக்குது. நான் பார்க்க போகிறது முழுக்க முழுக்க வந்து ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் நீங்கள் அடுத்து வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளி நாடுகளுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைக்ரேஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு அந்த ஸ்கூல்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப்லைன் ப்ராசஸும் ஆன்லைன் ப்ராசஸும் கலந்து பண்ணி அதன் மூலமாக வந்து வாங்க முடியும். அதோட ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டுவெல்த்து முடிச்சவங்க நம்ம அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான தேவையான ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களோட டுவெல்த்து மார்க் ஷீட், இப்போ நான் சொல்கிறது டுவெல்த்து முடிச்சுட்டு வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் வந்து படிக்க போகிறாங்க, ஹையர் ஸ்டடி படிக்க போகிறாங்க அவங்களுக்காக. இப்போ டுவெல்த்து மார்க் ஷீட் சரிங்களா, டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே போல் வந்து டுவெல்த்து டிசி, இந்த ரெண்டத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அதை ஜெராக்ஸ் இருந்தால் போதும். உங்களோட கசட் ஆஃபீஸர் இல்லைனா ஹெட் மாஸ்டர், இந்த கசட் ஆஃபீஸர்னா யாராவது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்பீங்க. எனக்கும் கொஞ்சம் கிளியர் டீட்டெயில் கிடையாது. ஸோ இந்த பச்சைங்க கையெழுத்து போகிறவங்களா, சார் எங்கள் ஊரில் தாசியதாக கையெழுத்து போடுறோம் அவுட்டு போய் வாங்கட்டுமா அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்குது. நான் அதை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அதனால் வந்து நான் டீஃபால்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து உங்களோட ஹெட் மாஸ்டர், நீங்கள் எந்த ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போயிட்டு இப்போ யார் இருக்காங்களோ, நீங்கள் படிக்கும்போது வேறு ஒருத்தர் இருக்கலாம் இப்போ யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து உங்களோட ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு டிசி ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்து இந்த மாதிரி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நான் வந்து அப்ளை பண்ணதுக்காக எனக்கு வந்து அட்டஸ்ட்டு சீல் கையெழுத்து வேணும் அப்படின்னு கேளுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஒரு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களுக்கு. அது ஒயிட் ஷீட்டு பிரிண்டவுட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டஸ்ட் சீல் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி தான் இப்போ சரிங்களா. ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொண்டு போனாலும் சரி இல்லை அதிலேயே வந்து மறுபடியும் கொண்டு போனாலும் சரி ஒரு அட்டஸ்ட்டு சீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கையெழுத்து நீங்கள் வாங்க வேண்டும். ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு ப்ளஸ் ப்ளஸ் டூ டிசியில் ரெண்டு பக்கமும் வாங்கிங்க. வாங்கி வச்சுட்டிங்களா, ரெண்டு ஆவணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. மூணாவது ஆவணங்கள்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோக்கு கீழே அந்த டாக்குமெண்ட்டும் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். அதுதான் மைக்ரேஷன் அப்ளை பண்ணதுக்கு உண்டான விண்ணப்ப படிவம் ஃபார்ம் சரிங்களா. அது எதெல்லாம் டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க. டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வரும். ஸோ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், dge.dn.gov.in. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஓகே இதை நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இதில் வந்து ஃபார்முக்கு போங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட ஃபார்ம் எப்படின்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர் ஃபார் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, மைக்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம வந்து ஃபில் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நேம் ஆஃப் த அந்த கேண்டிடேட் இருக்கு இல்லைங்களா, உங்கள் பேர், அதாவது ஸ்டூடெண்டோட பேர் எழுதணும், மேல் ஆர் ஃபீமேல் போட்டுக்கணும், ஃபுல் அட்ரஸ் நம்பர் உள்பட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பர் உள்பட பின்கோடு உள்பட ஃபுல் அட்ரஸ், ஸ்கூல் இன் விச் ஸ்டடிடு எந்த ஸ்கூலில் லாஸ்ட்டாக வந்து படித்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் பாஸ் ஆனால் இப்போ டுவெல்த்து முடித்தோன்னா ஹையர் செகண்டரி, எஸ்எஸ்எல்சி முடித்தாங்கன்னா அங்கே எஸ்எஸ்எல்சி மட்டும் போடணும். அதாவது இப்போ டுவெல்த்து முடித்தாங்கன்னா அங்கே வந்து ஹையர் செகண்டரி மட்டும் தான் போடணும் சரிங்களா. வியர் சாரி இயர் இன் விச் பாஸ்ட் அவுட் பாஸ்ட்டு, ஓகே எந்த வருஷம் அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டுவெல்த்து ரிஜிஸ்டர் ரோல் நம்பர் போடணும். பர்பஸ் ஃபார் விச் த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இஸ் ரெக்வஸ்ட், ஓகே எதுக்காக நம்ம வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு ஃபார் காலேஜ் ஜாயினிங் அப்படின்னு போட்டு அந்த காலேஜ் பேரும் போடலாம். செலான் நம்பர் அண்ட் டேட், இந்த இடத்துல தான் வந்து இந்த செலான் நம்பர் டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் டிடி டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த செலான் நம்பரும் போட்டு டேட்டு போடணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணிங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை காட்டேன் உங்களுக்கு. இப்போ எந்த நம்பர் இங்கேருந்து எடுத்து அதை எழுதணும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த எஸ்பிஐ கரெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குங்களா, சில சமயத்தில் ரெஃபரன்ஸ் நம்பர் கூட இருக்கலாம். இங்கே டீன்னு ஆரம்பிக்கப்பட்ட நம்பர், ஸோ இந்த நம்பர் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இந்த சலான் நேம் அண்ட் டேட் இருக்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தெளிவாக எழுதணும். சரிங்களா, டேட் போட்டு அந்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அங்கே எழுதிட்டு ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர், இங்கே ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர் போடணும். டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் அனுப்புங்க அந்த டேட் போட்டு இந்த காப்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஃபைல் அனுப்பிச்சு அனுப்பும்போது நம்ம அனுப்பணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காப்பி என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு, இந்த டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுக்காக நீங்கள் வந்து மைக்ரேஷன் டிகிரி தேவைப்படுது, ப்ளஸ் வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது 12th முடிக்க அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் நீங்கள் படிச்சு முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் இருக்கும், அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிட்டு அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சலான் நம்பர் டேட்டுன்னு இருக்கும். இந்த 9 காலம் இருக்குங்களா, அதில் சலான் நம்பர் டேட் இருக்கும். அதில் இந்த சலான் நம்பர் டேட் அப்படின்னா இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு 505 வந்து டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணும். இது நீங்கள் டிடியாகவும் எடுக்கலாம், எல்லாம் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணது ரொம்ப சுலபம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். டிடியாக எடுக்கிறதுனா எந்த எதுக்கு சார் எந்த நிமிஷம் எடுக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 606 அந்த நேமுக்கு எடுத்தது பேபிள் அட்டு சென்னை அந்த நேமில் நீங்கள் எடுக்கணும். 505 எடுக்கணும். இது எங்கே சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அதாவது நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பொதுவாக நீங்கள் எடுங்க அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 505 பணம் கட்டுறது நீங்கள் எப்படி பண்ணும், ஒன்று நீங்கள் டிடி எடுக்கலாம் டிமாண்ட் டிராஃப்டாக, இல்லை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் காப்பியை வந்து இந்த ப்ளஸ் டூவில் நீங்கள் அட்டாச் வாங்கியிருப்பீங்களா, அந்த 10th ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு ப்ளஸ் டிசியில் அந்த காப்பியோட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா அதையும் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் மறுபடியும் சொல்கிறேங்க. அதாவது இங்கே பாருங்கள், இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு A4 ஷீட் போடுற மாதிரி ஒரு கவர் வாங்கிக்கிங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன கவராக இருக்குது. சரிங்களா, இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த சின்ன கவரில் 40 ரூபாய்க்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணிங்க வந்து ஒட்டிடுங்க. உங்கள் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் எழுதுங்க, வேறு எதுவும் எழுதுங்க அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்போ இதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ இந்த பெரிய கவரில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், இந்த ட்ரூ அட்ரஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபிஐ கேம்பஸ் காலேஜ் ரோடு நுங்கம்பாக்கம் சென்னை 606, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் போட்டிருக்கு. இந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெளிவாக நீங்கள் எழுதுங்க, ப்ளஸ் ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போடுங்க. ஓகே, இதில் நான் என்ன சார் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கவர் இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன கவரில் இந்த 40 ஸ்டாம்போட ஒட்டிருப்பீங்க, உங்கள் அட்ரஸ் எழுதிருப்பீங்க இல்லையா, இந்த கவர் எம்டி கவரை முதல்ல இதில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டீங்களா, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த அட்டஸ்ட்டு கையெழுத்து வாங்கியிருப்பீங்களா, என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கியிருப்பீங்க, 12th மார்க் ஷீட்டுக்கும் டிசிக்கும் வாங்கியிருப்பீங்க, 2 காப்பி ஆச்சு. 3வது இந்த அப்ளிகேஷன் ஒன்று ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்காக அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த அந்த அப்ளிகேஷன் இந்த வீடியோ கேட்குற அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புறதான். சரிங்களா, அந்த அப்ளிகேஷன் தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் 9வது காலத்தில் வந்து சலான் நம்பர் டேட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அந்த சலான் நம்பர் டேட்டுங்கிறதுல நீங்கள் வந்து டிமாண்ட் டிராஃப்ட், இந்த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற அந்த டிமாண்ட் டிராஃப்ட் நீங்கள் ஒரு 505 எடுத்திருந்தீங்கன்னா அந்த டிமாண்ட் டிராஃப்ட் இதில் அட்டாச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். இந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஆன்லைன் பேமெண்ட், இந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து நான் ஏன் வந்து சுலபமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா நீங்கள் போய்ட்டு ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு டிடி நீங்கள் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணது நல்லது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது தயவுசெய்து ஒரு லேப்டாப்பு இல்லை சிபியூ யூஸ் பண்ணுங்கள், மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பேமெண்ட் பண்ணதை நீங்கள் பிரிண்ட் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே ஆன்லைன் பேமெண்ட் போய்ட்டு ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அதோட வெப்சைட் போர்ட்டலுக்கு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கல்ல இந்த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் 1 செகண்ட்
ஓகே, இங்கே பாருங்கள், டேரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கா, இங்கே பாருங்கள், தமிழ்நாடுன்னு இருக்குது தெளிவாக, சரியா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த டேரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இதை கிளிக் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நமக்கு தேவை வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், சரியா? அதுக்காக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கீழே பாருங்கள் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். தென் அதுவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் டூ மார்க்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மைக்ரேஷன் சர்டி அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ ஸ்டூடெண்ட்டோட நேம் நமக்கு தேவை. நான் அதை வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் இதில் இருக்கும், எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பேமெண்ட் பண்ணுறேங்களா, ஸோ அதனால் நான் பேமெண்ட் பண்ணுறேன், என்னுடைய டீட்டெயில் என்டர் பண்ணியிருக்கேன், உங்களை கேப்சர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் ரீட் த அக்செப்டன் டேர்ம்ஸ். ஓகே, இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் த, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு பேமெண்ட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணுறோம், செக் பண்ண பிறகு இங்கே பேமெண்ட் இருக்குது, இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடும். ஓகே, இங்கே வந்து பேங்க்கோட மோடில் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நான் வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? இது கொஞ்சம் சுலபமாக இருக்கு எல்லாருக்குமே. இதில் வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், நான் இதில் பே பண்ணுறேன். ஸோ இதிலே வந்து கியூஆர் ஸ்கேன் கோட் இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நான் கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்னோடதில் பேமெண்ட் ஆச்சு, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிங்கனைஸ் பண்ணும். ஓகே, சிங்கனைஸ் ஆச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர், சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணுங்க. அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் இதை டவுன்லோடு கொடுத்துருங்க. இந்த டவுன்லோடு பேஜ் நீங்கள் மொபைலில் பண்ணும்போது சரியாக வராது அப்படின்றக்காக தான் வந்து நான் இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறது. இப்போ டவுன்லோட் கொடுத்துறீங்களா, அப்போ பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி பேஜ் வரும். இதை வந்து நீங்கள் வந்து இங்கே சேவ் ஆஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம் போட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது முதல்ல வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பிறகு அடுத்தது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண பிறகு அதை பிரிண்ட் அவுட்டுன்னு எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதில் பாருங்கள், அதில் ஒரு நம்பர் டி அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கும். அந்த ரெஃபர் நம்பர் வந்து எடுத்து அந்த சலான் நம்பர் டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டு, அப்புறமேட்டு உங்களோட டிசி அட்டஸ்ட், இந்த ரெண்டுமே அட்டஸ்ட் வாங்கியிருப்பீங்க. ப்ளஸ் வந்து இந்த பேமெண்ட் பண்ணதில் வந்து எதர் நீங்கள் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்னா டிமாண்ட் டிராஃப்ட், அப்படினா இந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் அவுட்டு எடுத்து அட்டாச் பண்ணணும். மூணாவது காப்பியா, நாலாவது காப்பி, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்களா, அந்த அப்ளிகேஷன் அந்த நாலு காப்பி, இந்த நாலு காப்பி எடுத்து இந்த கவரில் இருக்கிறீங்களா, இந்த கவரில் போட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் அட்ரஸ் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்க, அதாவது 2 போட்டு டேரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபிஏ கேம்பஸ் காலேஜ் ரோடு நுங்கம்பாக்கம் சென்னை அப்படின்னு போட்டுச்சுருக்கீங்களா, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்டல் கொரியர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன், நாலு காப்பி போட்டிருக்கேன், அதாவது நாலு டாக்குமெண்ட் போட்டிருக்கேன், 12th மார்க் ஷீட் அட்டஸ்ட் காப்பி, அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசியோட அட்டஸ்ட் காப்பி, அப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எதிர் டிமாண்ட் ட்ரெஃப் 505 ரூபாய்க்கு, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் 505 ரூபாய்க்கு நீங்கள் பணம் கட்டிருப்பீங்களா, அந்த பணம் கட்டினக்கு உண்டான அந்த காப்பி இதை நாலு இதுவும் போட்டு ப்ளஸ் இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது எக்ஸ்ட்ரா, அது என்ன இருக்குது, உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ண ஒரு எம்டி கவர் இருக்குது, 40 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு 40 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் இதை அப்படியே அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு வந்து அந்த மைக்ரே சர்டிஃபிகேட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண மைக்ரே சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்புனீங்களா, ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு இது அனுப்புனீங்களா, இந்த எம்டி கவரில்
இந்த எம்டி காலில் என்ன இருக்கும், உங்கள் அட்ரஸ் எழுதியிருப்பீங்க, அப்புறமே 40 ஸ்டாம்ப் போட விட்டுருப்பீங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த பைரி சர்டிஃபிகேட் வந்து இதில் மடித்து உள்ளே வச்சுட்டு போஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அந்த பைரி செட் உங்களுக்கு கிடச்சிடும். இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணும். சரிங்களா, கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நான் கிளியராக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கிளியராக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணோம், இல்லை வந்து டிடியாக இருந்த டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்துட்டோம், நமக்கு வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட் வச்சு அனுப்பிட்டோம், நமக்கு திரும்ப வரும்போது நம்ம அந்த கவரில் வச்சு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். சரிங்களா, டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனும் போட்டு நம்ம மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், ஸோ நம்மளோட அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் போட்டு, ஸோ இப்படி தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வரும். இதுதான் வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஷோ பண்ணுறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் கைட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா வச்சுங்க, நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். செப்பரேட்டாக நான் எந்த ஒரு கைட் பண்ணல, எனக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவேன். தயவுசெய்து இது இருக்கிற மாதிரியே தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்கள் தெளிவாக பயன்படுத்தும் போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.